இந்தியா நாளுக்கு நாள் தனது சர்வநிலை அபிவிருத்திகளை முன்னேற்றகரமான வகையில் மேற்கொண்டு வருகின்றது. இது பற்றிய விளக்கத்தை இன்றைய ஆய்வில் விரிவாக பார்க்கலாம். அரசியல் தொடக்கம் அடுப்படி வரை இந்தியாவின் அபிவிருத்திகள் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அண்மைய கூட்டமைப்புகளின் தொடர் அமர்வுகள் மற்றும் பிராந்திய ராஜதந்திர அமர்வுகள் என்பன இந்தியாவின் இருப்பு நிலையை மேலும் பலபடி ஒரே தரத்தில் உயர்த்தி இருக்கின்றது. மறுபக்கத்தில் சீனாவின் நிலைப்பாட்டில் பலத்தாடி விழுந்திருக்கின்றது என்ற உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்நிலையில் இன்னும் சில கால இடைவெளியில் இந்தியா உலக நாடுகளின் வல்லரசு பட்டியலில் இடம் பிடிக்கும் என்பதுடன் போட்டி போடக்கூடிய பலத்துடன் காணப்படும் என்பது ஆய்வாளர்களின் திடமான நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியா நடைபெற்று முடிந்த குவாட் கூட்டமைப்புகளின் மாநாடு மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான அமர்வுகள் என்பன இந்தியா எந்த அளவு உயரத்தில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள உலகுக்கு பறைசாற்றியிருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்னர் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற பிராந்தியங்களுக்கு இடையிலான கூட்டமர்வில் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களான தலிபான்கள் இந்தியாவிடம் ராஜதந்திர ரீதியான உதவியை கோரியிருந்தமையும் அதேபோன்று 4 நாட்களுக்கு முன்னர் நடைபெற்ற குவாட் அமர்வில் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்யவும் மற்றும் இந்தோ பசிபிக் எல்லை விரிவாக்கத்திற்கும் எல்லை பாதுகாப்பிற்கும் பாரிய நிதி பங்களிப்பை வழங்குவதற்கும் முன்வந்திருப்பது. அதேபோன்று கடந்த 26ஆம் தேதி டோவோ நகரில் நிறைவடைந்த உலக பொருளாதார அமர்வில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை தொடர்பில் பல நாடுகளின் பாராட்டுக்களை பெற்றவையும் பல நாடுகள் இந்தியாவுடன் ராணுவ ரீதியிலான நட்புறவையும் பொருளாதார நட்புறவுகளையும் குறிப்பாக இஸ்ரேல், ஆஸ்திரேலியா மற்றும் கியூபா போன்ற நாடுகள் இந்தியாவுடன் தமது ராஜதந்திர உறவுகளையும் ராணுவ ரீதியிலான உறவுகளையும் மேற்கொள்வதற்கான தமது விருப்பத்தினை வெளிப்படையாக தெரிவித்துள்ளமையானது இந்தியா சர்வதேச ரீதியில் வேகமாக அறியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது நிரூபணமாகியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா தனது தன்னாட்டு மயமான ராணுவ அபிவிருத்தியில் கூடிய கவனம் செலுத்தி வருகின்றமையும் உலக ஆயுத விற்பனையின் முன்னணியில் இருக்கின்ற நாடுகளான ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகியவற்றுடன் தனது ரகசியமான மற்றும் ராஜதந்திர ரீதியிலான உறவினை வலுவான நிலையில் வைத்திருப்பதானது கூட்டு ராணுவ அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கும் தேவையான நேரத்தில் ராணுவ தளபாட இறக்குமதிகளுக்கும் இந்தியாவிற்கு கை கொடுக்கும் என்பது உறுதியான நம்பிக்கையாக இருக்கின்றது. மேற்குள் ரஷ்யா போர் முனைப்பில் அதிகமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது பிரான்ஸ் நாட்டுடன் தனது உறவினை மிகவும் இறுக்கமாக இந்தியா வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றமையானது எந்த நேரத்திலும் இந்தியா தனது பலத்தை இழக்கும் சாத்தியங்கள் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறுகின்ற விடயங்களாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்தியாவின் ராணுவ உற்பத்தி தற்போது வேகமாக அதிகரித்து செல்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சென்ற வாரம் இந்திய பிரமோஸ் ஏர்ஸ்பேஸ் என்ற தனியார் ஆயுத உற்பத்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி வருடத்திற்கு சுமார் 100 அதிநவீன ஆட்லரிகளை உருவாக்க முடியும் என்றும் இது வெறும் ஆரம்ப நிலை மாத்திரமே என்றும் தொடர்ந்து வரும் காலங்களில் மேலும் உற்பத்தி திறனை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா தனது ஆயுத உற்பத்தி வலுவை அதிகரிக்கும் நோக்கத்தை மேலும் விரிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா தனது ஆயுத உற்பத்தியை மாத்திரமன்றி போர் விமானங்களின் உற்பத்தியிலும் பிரான்ஸ் நாட்டின் பாரிய உதவியுடன் முன்னிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது மாத்திரமின்றி இந்தியா ஹங்கேரி நாட்டுடன் இணைந்து சர்வதேச சோழர் கூட்டமைப்பில் பங்குதாரர்களாகி உள்ளமையும் இந்தியாவின் அபிவிருத்தி பரம்பலை மேலும் விரிவுபடுத்தி உள்ளமையை தெளிவாக காட்டுகின்றது. இது மட்டுமின்றி ஆப்பிரிக்க பிராந்தியம் இந்தியாவை முக்கிய ஆலோசகராக நியமித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. நேற்றைய தினம் இந்திய கடற்படை தனது புதிய நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை பணியில் சேர்க்கும் நிகழ்வு இடம்பெற்ற போது அதில் பங்கு பற்றிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்தியாவின் ராணுவ அபிவிருத்தியானது அமைதியையும் தன்னாட்டு பாதுகாப்பினையும் மையப்படுத்தியதாகவே அமைய பெற்றுள்ளதே தவிர வேறு நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் நோக்குடன் அல்ல என்று தெரிவித்துள்ளார். மேற்படி நீர்மூழ்கி கப்பலின் உருவாக்கம் குறித்து இந்திய கடற்படைக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்தியாவின் பெருமைகளும் உயர்வுகளும் இவ்வாறு ஒரு பக்கத்தில் உயர்ந்து கொண்டிருக்க மறுபக்கத்தில் சீனாவின் ராணுவம் தளம்பல் நிலையை நோக்கி
சென்று கொண்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பொதுவாக சீனா தனது ராணுவ உற்பத்தி மற்றும் விற்பனை திறனை ஆப்பிரிக்க நாடுகளுடன் மாத்திரமே பகிர்ந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான மவுசு வெகுவாக குறைந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான முக்கிய காரணம் சீன உற்பத்திகள் தரம் குறைந்தவைகளாகவும் அதிநவீன பொறிமுறைகளில் பொருத்தப்பாடுகள் தரமுற்ற நிலையிலும் காணப்படுகின்றதாகும். சீனாவின் ஆயுத விற்பனையில் பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் தாய்வான் போன்ற நாடுகள் சீனாவின் போர் விமான உற்பத்திகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் தற்போது அவை சீனாவின் கொள்வனவை இடைநிறுத்தியிருக்கின்றமை தெரிய வந்துள்ளது. குறிப்பாக 36J-10 என்ற சீன உற்பத்தி போர் விமானத்தை பாகிஸ்தானுக்கும் HQ-22JK-3 என்ற போர் விமானத்தை சேர்பியாவுக்கும் அண்மையில் சீனா விற்பனை செய்திருந்த நிலையில் அவற்றின் பயன்பாடு தொடர்பில் மேற்படி இரு நாடுகளும் திருப்தி கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தன்சானியா, நைஜீரியா, சூடான், கமரூன், ஜிம்பாவே, சம்பியா, அல்ஜீரியா, நபிபியா மற்றும் எத்தியோப்பியா போன்ற ஆப்பிரிக்க நாடுகள் சீனாவின் ஆயுத கொள்வனவு வாடிக்கையாளர்களாக இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேற்படி நாடுகள் தமது சீனாவுடனான கொள்வனவை நிறுத்தியுள்ளதுடன் அவற்றுக்கான காரணமாக ரஷ்ய உக்ரைன் போர் சூழல் என்றும் குறிப்பிட்டுள்ளன. இந்த நிலையில் சீனாவின் ஆயுத விற்பனை படுவீழ்ச்சியுடன் ஆயுத விற்பனை சந்தையில் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் ஆய்வாளர்களின் கணிப்பு தெரிவிக்கின்றது. பாகிஸ்தானே சீனாவின் முன்னிலை ஆயுத கொள்வனவாளர் என்பதுடன் மொத்த ஆயுத உற்பத்தியில் 47% கொள்வனவினை பாகிஸ்தானே இறக்குமதி செய்கின்றது என்பதும் தற்போது பாகிஸ்தானின் இடைநிறுத்தமானது சீனாவுக்கு பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சீனா கடந்த நாட்களாக தனது பிராந்தியங்களுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கில் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் 10 நாட்கள் கொண்ட ராஜதந்திர சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதுவாறாயினும் தரம் குறைந்த தொழில்நுட்ப பொருட்களில் அல்லது 2ம் தர தொழில்நுட்ப பொருட்களின் முதல்நிலை உற்பத்தியாளராக சீனா காணப்படுவதைப் போன்று ஆயுதங்களையும் தரம் குறைந்த நிலையில் உற்பத்தி செய்யுமாயின் மேலும் அதன் தரம் வீழ்ச்சியை நோக்கி செல்லும் என்பது உறுதி. அதே நேரம் வலுவான நிலையில் தரமான ஆயுதங்களை சிறிது சிறிதாக உற்பத்தி செய்து வருகின்ற இந்தியா தனது ஏற்றுமதியை மேலும் விரிவுபடுத்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாதகமான நிலை என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளமையானது இங்கு கோடிட்டு காட்டப்பட வேண்டிய விடயமாகும். எனவே சீனா இவ்வாறு தொடர்ந்து செயற்படும் பட்சத்தில் இந்தியாவின் கை பிராந்திய மட்டத்தில் மேலும் வலுவடையும் என்பதுடன் சீனாவின் மேல் ஆதிக்கம் செலுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பது ஆய்வாளர்களின் ஆர்வமாக காணப்படுகின்றது.